நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். தளபதியை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அவர் அந்த கொடிய வெற்றி கொடி தான், தளபதி இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே வெற்றி தான். 2026 தளபதி தான் முதலமைச்சர். தளபதி எது அறிவித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அவர் எந்த கொடி அறிவித்தாலும், எந்த கலர் அறிவித்தாலும், எந்த சின்னம் அறிவித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுதான் எங்களுக்கு தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான். இந்த எதிர்ப்புகளெலாம் எப்படி சந்திப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கூட நீங்கள் எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தளபதிக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம். தளபதிக்காக நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் தளபதி அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், சரிங்களா? எந்த ஒரு அராஜகமோ அது போலலாம் நாங்கள் எல்லாமே வந்து தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா சரியான வழியில் எங்களை நடத்துகிறாரு. அதே போல் நான் அவர் தளபதி வழியில் நாங்கள் நடப்போம். நிறைய பேர் வந்து கட்டுப்பட மாட்டீங்க அப்படின்லாம், கட்டுப்பட மாட்டேன்னு வெளியுறவங்க எதனா பேசுவாங்க. தளபதி என்ன சொல்கிறாரு அதுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். எங்களுக்கான விடியலை தேடி நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு நல்ல விடியல் அமையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2026 எங்கள் ஏழைகளின் எதிர்காலமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். 2026 அவர் கண்டிப்பாக வருவார். அவரை எவ்வளோ எதிர்த்தாலும் அவர் முன்னேறி தான் நான் போவார். கண்டி எதிர்க்கிறவங்களுக்காக பயந்தெல்லாம் போக மாட்டார். தளபதி 2026 சிஎம்மாக கண்டிப்பாக ஆவார். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயம் என்ற இலக்கோடு தான் வந்துருக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் விடிய காலை ஒரு 6 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். அந்த நாளை அறிவித்தார். அது எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்றது நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவர் வந்து அந்த கொடி ஏற்றுற நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். கண்டிப்பாக அவரை கூட இருந்து நாங்கள் செயல்பட்டு அவரை நாங்கள் முதல்வராக உட்கார வைப்போம். இந்த பயணத்தில் நிறைய இன்னல்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் கூட எவ்வளோ நீங்கள் உறுதுணை? அவர் ஃபீல்டு, அதாவது சினி ஃபீல்டுலேருந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் சவாலாக தான் எல்லாத்தையும் சவாலாக தான் எதிர்ப்புகளெல்லாம் வந்து சவாலாக தான் எதிர்பார்த்து ஜெயிச்சுன்னு வந்துருக்காரு. அதை மறுபடியும் இதையும் அவர் வெற்றியாக நியமிச்சிருவார் கண்டிப்பாக. மற்ற கட்சிகளோட அவர் ஸ்ட்ராங்காக நிற்பார் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக தான் நிற்பார். வெற்றி வந்து எங்களுக்கு 2026 நிச்சயம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். செயல்படுவோம். அவருடைய வார்த்தையை நாங்கள் வேத வாக்காக எடுத்து நாங்கள் செயல்படுவோம். அவருக்காக உயிரியும் கொடுப்போம். இத்தனை வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த நாள் இனிய நாளாக நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு 2026 வெற்றிகரமாக அமைக எங்களோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து கொடி ஏற்றுறது கோட்டைக்கு கொடி ஏற்றுற மாதிரி முக்கியமான நாளாக நாங்கள் அமைகிறோம். நாங்கள் திருவள்ளுவர் மாவட்டம் புனேரிலேருந்து மிஞ்சத்துலேருந்து வரோம் நாங்கள். ஓகே. ஏகப்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் அவருக்கு வந்துட்டு இருந்தாலும் அவர் கூட எவ்வளோ சப்போர்ட்டுவாக நீங்கள் நிற்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவாக இருப்போம். உயிருக்கு உயிராக இருப்போம். தளபதியாக என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த லெவலுக்கு அழைச்சி போகலாம். ஆண்டவன் வந்து உயிர் கொடுத்துருக்கான். நாங்கள் சாவர வரையும் தளபதிகளும் இருப்போம். ஆமாம். இந்த சிக்கல்கள்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ சிக்கல் வந்தாலும் இடி மாரி போயிட்டே இருப்போம். மின்னல் மாரி. இதுக்கப்புறம் இந்த பயணங்கள் பெருசு பெருசாக இருக்கும் போது, பொதுக்கூட்டங்கள் அப்படி இப்படின்னும் போது ஒரு சவாலை தாண்டி ஒரு ஜெயிப்போம் அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அதுதானே நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். அந்த எதிர்பார்ப்பு அமையத்தான் நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம். நாங்கள் அவரோட ஒரு வார்த்தைக்காக. ஆமாம், எதிர்பார்க்குறோம் நாங்கள் எல்லாமே. நீங்கள் எப்படி நான் பார்க்குறேன் தளபதிக்காக எல்லாம் நல்லா நடக்கும். அவர் மக்கள் இயக்கத்திலே நல்லா செஞ்சுக்கிறாரு. இப்போ அரசியல் வர்றாரு. 2026 எல்லாருக்கும் விடுவிக்கால தான் தளபதியால். ஆனால் ஒரு சினிமா சார்ந்த ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்னும் போது ஏகப்பட்ட பிச்சுக்கள், ஏகப்பட்ட கையாண்டிகள், இதையும் தாண்டி இவர் எப்படி சாதிப்பார் நீங்கள் நம்புறீங்களா? இது தளபதி ஃபர்ஸ்ட் வரல, ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். எல்லோரும் இருந்துருக்குறாங்க சினிமாவில் இருந்துருவங்களாம். அதனால் சினிமாவை பற்றி நம்ம சொல்ல தரல தளபதியில். அரை சினிமாலேயும் நல்லது பண்ண சொல்லிக்கிறாரு. நிஜ வாழ்க்கையில் கண்டிப்பாக தளபதி அரசியலில் வந்து 2006 ஜெயிச்சு கண்டிப்பாக தமிழ்நாடு நல்லா செய்வார். இந்த பிரச்சனைகள்லாம் வருது எப்படி பார்க்குறீங்க? பிரச்சனை வரும், அதை தாண்டி பிரச்சனை வராதுன்னா அது அரசியலில் கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து பிரச்சனை தானே வந்தது. அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து பிரச்சனை தான் வந்தது. எதிர்கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அது எதிர்த்து போனதால தான் இப்போ இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கிறோம். இன்னும் மேலே வருவோம். ஓகே. இன்னும் என்ன மாதிரி ஒரு கொடியாக எதிர்பார்க்குறீங்க? தளபதிக்கு கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் வெற்றி கொடி தானே அது. அதை பற்றி நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. ஏன்னா வெற்றி நம்மளுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? 26 இல்லையா? கண்டிப்பாண்ணே அந்த போராடுவோம். கண்டிப்பாக போராடுவோம். கண்டிப்பாக போராடுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். இல்லை, ஒரு சில சார்ந்த ஒரு கமெண்ட்டுகள் என்னென்னா, இருபெரும் கட்சிகளை தாண்டி விஜய் என்ன சாதிச்சிருக்கா? பல பெரும் கட்சிகள் வந்தாலும் வெற்றி நம்மளுக்குன்றது உறுதி தானே அது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இது கிடையாது, மக்கள் எல்லாருமே செய்கிறது இது. மக்கள் எல்லாருமே இறங்கி வந்து தளபதி கூட நிற்கிறோம். அப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? கம்பல்சரிண்ணா, கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்ததால் தான் தளபதி வந்தார்.
தளபதிக்கு இது வந்து ஒரு நோக்கமாக இருந்தால் கூட மக்கள் வந்து நல்லா இருக்கணுன்ற அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு வெற்றி இருக்குது. 2026 கண்டிப்பாக ஆட்சி மாறும், நம்மளுக்கு வெற்றி. இது ஒரு கோயில் திருவிழா, வேறு எந்தெந்த மதம் இருக்கோ இல்லாத ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே நாங்களுக்கு ஒன்று தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எல்லா மதத்துலேயும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், அந்த ஃபெஸ்டிவல் தான் இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா டிவிக்கு ஆரம்பித்து வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. இப்போ கட்சி கொடி வருது அப்படின்ற போது எனக்கு இன்னும் ஒரு அதிகமான பலம் வந்துடும். இத்தனை நாள் கட்சி கொடி இல்லாமல் நிறைய கட்சிகள் வந்து இப்படியே வந்துட்டு போயிடுவாங்க, ஆரம்பித்தது மட்டும்தான். ஏன்னா நிறைய கட்சி அந்த மாதிரி வந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க, அது அப்படின்னால இதுவும் அப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது நடக்கப்போது அவர் கையால் அந்த கொடியை பறக்க வச்சுட்டாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நாளைக்கு வந்து நாளைக்கே இல்லை இன்றைக்கே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட தடைகள் அப்படின்னும் போது அதை மீறி பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் வரும்போது இதெல்லாம் தாங்கக்கூடிய ஆளாக, அதை தாங்கக்கூடிய வழி நடத்துகிற தோழர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு படத்துக்கே வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ வரையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அது தெரியும். கட்சியாக இறங்கியாச்சு அப்படின்றபோது எந்த அளவுக்கு ப்ரெஷர், அப்போ வந்த ப்ரெஷரோட பயங்கரமான ப்ரெஷர் வரும். அவருக்கு தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இறங்கியிருக்காருன்ட்டு அவருக்கு, எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக எதுவுமே எனக்கு வேணாம், படமே வேணாம், நான் வந்து மக்களுக்காக உழைக்க போகிறேன், மக்களுக்காக இருக்க போகிறேன், இத்தனை வருஷமாக நான் அவங்க எனக்கு வந்து வாழ வச்சுட்டாங்க, அவங்கள நாம் வந்து ஒரு அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காரு. அப்படின்ற போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க பின்னாடி, தளபதி பின்னாடி நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக இருப்போம். இந்த இரு பெரும் கட்சிகள் மீறி வந்து ஒரு செயல் பண்ண முடியாது அவரால் அப்படின்னு ஒரு நையாண்டிகள், நக்கல்கள், கேலி கிண்டல்கள் ஒரு 8 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சுல. டிவிக்கேனாலும் அது ஒரு ஓ இவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற நிறைய அவங்களுக்கே ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடையாக இருக்கிறது, இப்போ மாநாடுக்கு அதுக்கும் இடம் தராமல் இருக்கிறது. கட்சியை சொல்ல விரும்பலை, ஆனால் இருக்கிற கட்சிகள், ஆளக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 26 ஏதோ பை சான்ஸில் வந்து அவர் வந்தாலும் வந்துடலாம், நாங்கள் வரணுன்ட்டு அதுக்காக உழைப்பு போகிறோம். அவரே தளபதி என்ன சொன்னார்னா 26 நம்மளுக்கான ஆட்சி தான் அப்படின்னு சொல்லலை, அதுக்காக உழைப்பு வந்தால் சொல்லியிருக்காங்க அடி அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த பயத்தை வந்து நம்ம காட்டியிருக்கோம். இன்னும் 2 வருஷம் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிட்டு தான் இருப்போம். அவர் பின்னாடி அவருக்கு பின்னாடி நிற்காமையே நாங்கள் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தாண்டி ஒரே முகம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சிட்டோம். அப்போலாம் எங்களுக்கு தெரியாது கட்சி வரும், கட்சிக்காக தான் அப்படின்ட்டு ஒரே முகம், அந்த ஒரு பாசத்துக்காக, தளபதியோட சொல்லுக்காக அவர் எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதை பின்பற்றி தான் இந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பண்ணிட்டு தான் இருக்கோம் தளபதிக்காக. இப்போ கட்சின்னு வந்துருச்சு, கட்சிக்கு எந்த அளவுக்கு இறங்கி பண்ணணுமோ இறங்கி கண்டிப்பாக பண்ணுவோம். அவர் பின்னாடி எப்பயுமே நிற்போம். தமிழ்நாடே இருக்குமே, இப்போ நாங்கள் இருக்கிறதுல என்ன இருக்குது?